கடல் தண்ணிய டம்ளர்ல முண்டு ஊத்துன மாதிரி 3 லட்சத்தை கிராஸ் பண்ணிட்டோம். அதாவது நம்ம நண்பர்கள் நிறைய பேர், சார் நீங்க சொல்ற செய்தியெல்லாம் அவ்வளவு எக்ஸ்க்ளூசிவா இருக்கு, சுவாரஸ்யமா பேசுறீங்க, உங்க வீடியோவை பார்க்கலன்னா எங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, எப்படா 5 மணி வரும்லாம் நாங்க காத்துட்டு இருக்கோம், இவ்வளவும் நல்லா இருக்கு, ஏன் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக வரமாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஆனால் ஒரு காலத்துலேயும் நாங்கள் ஃபீல் பண்ணதே கிடையாது. அதை பற்றி நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்க வரும் அன்பர்கள் பாருங்க, 4 பேர்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா வரலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிற நண்பர்கள் போதும் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். எண்ணிக்கை முக்கியம் இல்லை. அதாவது ஆரம்பத்துலேருந்தே ஒரு கொள்கையாகவே வச்சுக்கிட்டு இருக்கமே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இப்படிலாம் நாங்கள் சொல்றதே கிடையாதுங்கிறது நம்மளுடைய கொள்கை. அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டே சொல்லிட்டேப்பா. இல்லைங்க, எப்பவுமோ ஒரு தடவை சொல்றது தானே. ஏன் வந்து சப்ஸ்கிரைபர் கம்மியா இருக்காங்க நாங்க ஃபீல் பண்றாங்களோ அதுக்கான ஒரு விளக்கம் தான் இது. சரி, அதை விடுங்க, அந்த 3 லட்சம் நண்பர்களுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்றோம், அதை சொல்லிடுவோம். ஓகே ஓகே, நம்ம பார்வையாளருக்கும் நன்றி சொல்லிருங்க. பார்வையாளர்களுக்கும் நன்றி. ஓகே, இதற்கிடையில் நம்ம சினிமா நியூஸுக்கு போகணுமே, அதுக்கு போயிடும், அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக, அதாவது பொதுவாக அந்த புரட்சி படங்களுக்கு இருக்கிற மரியாதை வந்து கமர்ஷியல் படங்களுக்கு கிடையாது. கண்டிப்பாக, அதுக்காக கமர்ஷியல் படங்கள் வந்து புரட்சி படங்களாக இல்லை இருக்காது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நிறைய படங்கள் அப்படியும் இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் லாபம் வரும்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்தோட ட்ரெய்லருக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு. ஆமாங்க, ஜெய் சேதுபதி படங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரெய்லர்கள் வந்தால் கூட இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க, பாராட்டியிருக்காங்கங்கிறது ஜனநாதனுக்கும் சேர்த்து கிடைத்த மரியாதை. ரெண்டே நாள்ல 5 மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிருக்குங்க. ஆமா, பார்த்தவங்க போறோம், பிரமாதமான ட்ரெய்லரு, இப்பவே வந்து படத்தை பார்க்கணும் போல தோணுது, அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏற்கனவே அந்த படம் எப்படிப்பட்ட படங்கிற ஒரு தகவலை சொன்னோம், அதை தான் அந்த ட்ரெய்லர்லயும் அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. நிச்சயமா விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இதுக்கெல்லாம் விஜய் சேதுபதி பத்தியே ஒரு தகவல் இருக்கு. நம்ம சில தினங்களுக்கு முன்னால சொன்னோம், அமீர்கான் படம் இருக்குல்ல, அதில் இந்தி படத்தில் வந்து இவர் நடிக்கிறதா நம்ம சொன்னால், அந்த மொத்த யூனிட்டுமே சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு வச்சு டர்க்கி போயிட்டாங்க. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கடுமையான மழை வெள்ளம் ஊரே மிதந்துக்கிட்டு இருக்கு. அமீர்கான் என்ன பண்ணுறாருனே தெரியல. சரி, இப்போ விஜய் சேதுபதி எப்போ அங்கே போகிறாரு அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது தகவல் கிடைச்சது, விஜய் சேதுபதியுடைய போர்ஷன் வந்து அங்கே எடுக்கலையாம். ஸோ இப்போ இந்தியாவில் எடுக்கிற ஷூட்டில் தான் இவர் இருக்கார் போல இருக்கு. உங்களுக்கு அந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1994 வந்த படம் ஃபாரஸ்ட் கம்ப்னு ஒரு சூப்பர் படம், சரி, ஆஸ்கார் விருதெல்லாம் வாங்குச்சு. ஸோ அந்த படத்தினுடைய ரீமேக் தான் அமீர்கான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. சோ இதான் அந்த தகவல். அப்புறம் குருதி ஆட்டம், நேத்து சொன்னேன் இல்லையா, தம்பி கல்யாணத்துக்காக குருதி ஆட்டம் டப்பிங்ல இருந்த அதர்வா முரளி வந்து லீவ் விட்டுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு கூடுதல் தகவல் என்ன வருதுன்னா, அந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்றது வந்து யுவன் சங்கர் ராஜா, ஆர்ஆர் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த படத்தை வந்து அவர்கிட்ட போட்டு காமிச்சிருக்காரு. படத்தோட டைரக்டர் பார்த்து முடித்த உடனே, தலைவா நம்ம உடனே ஆர்ஆர் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. எப்பா இப்போ தானே இப்போ அதர்வா டப்பிங் பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னேன், அப்புறம் எப்படி அவர்கிட்ட ஆர்ஆருக்கு போய் போட்டு காட்டினாங்கன்னு. அதுதான் விஷயம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பொதுவாக யுவன் சங்கர் ராஜா வந்து அவர் ஒர்க் பண்ணுற படங்களுக்கு வந்து ஆர்ஆர் பண்ணணும்னா குறைஞ்சது 3 மாதம் எடுத்துப்பாரான், எதுக்கு தயாராகிறதுக்கு. அப்படி ஆர்ஆர் பண்ணுறதுக்கே 3 மாதம் பயந்துட்டேன். அப்படி இருந்த யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தை பார்த்த உடனே, என்ன அதர்வாவுக்கு இப்படி ஒரு படமா, பிரமாதமாக இருக்க, தார்மாராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு எனர்ஜி லெவல் அப்படி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நேராக கீபோர்டு எடுக்க போயிட்டு. ஆமாம், போயிட்டாரு, போயிட்டு டைரக்டர் போனை போட்டு கிளம்பி வாங்க, நம்ம இமீடியட்டாக நம்ம ஆர்ஆர் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு படம் வந்திருக்கோம். இல்லை இல்லை, அந்த படத்தோட டைரக்டர் கணேஷ் இருக்காரு. எட்டு தோட்டாக்களே பிரமாதமான படம், அதுக்கப்புறம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர். இந்த கொரோனா டைமில் கொண்டாட்டமே வேணாம் அப்படிங்கிறதான் எல்லோரோட அறிவுரையாக இருக்குது. அப்படி தான் நேற்று ஜெயம் ரவி அவரோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு அறிவுரையாக சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்னென்னா, இன்னும் சில தினங்களில் என்னுடைய பிறந்தநாள் வரப்போகுது, வழக்கமாக நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி கொண்டாடுற மாதிரிலாம் கொண்டாட வேண்டாம், சொல்லப்போனால் என்னுடைய பிறந்தநாளையே நீங்கள் கொண்டாட வேண்டாம், தவிருங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நல்ல விஷயம் தான். ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிக்கை விட்றாங்கன்னு வச்சுங்களேன், செய்யாதீங்க அப்படின்னா செய்யுன்னு அர்த்தம், அறிக்கை மாறுறாங்க. ஆனால் ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவருடைய அறிக்கையில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ அவருடைய குடும்பத்தினரே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இப்போ தான் சமீபத்தில் அதுலேருந்து மீண்டு வந்தாங்க. ஸோ அதை கண்ணால் பார்த்தவர், அதனால என்னென்னா தன்னுடைய ரசிகர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிக்கல் வரக்கூடாதுங்கிறதுனால முன்னாலே அப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. பர்த்டே வந்து செப்டம்பர் 10 தான், இன்னும் நிறைய நாள் கிடக்கு, இப்பவே சொல்லிட்டாரு. ஆனா அதையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். சில ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்க,
சம்பவம் நடந்து ஒரு 20 நாள் கழிச்சுதான் அதை பத்தி ஒரு டூட்டே போடுவாங்க. அதுக்குள்ள உலகமே அதை பத்தி பேசி முடிச்சிருக்கு, பேசி மறந்துருக்கும், மறந்துருக்கும். இவர் பரவாயில்ல, ஆமா முன்னாடியே சொல்லிட்டாருல்ல. ஓகே, ஜெயம் ரவி பத்தி இன்னொரு தகவல் இருக்கு. அதாவது ஜெயம் ரவி வந்து டைரக்டர் அகமது இயக்கத்துல ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த படத்தோட பட்ஜெட் வந்து 36 கோடியாம். ஜெயம் ரவி வச்சு 36 கோடி, எதுக்கு இவ்வளவு? இல்லங்க, அது அந்த படமே வந்து ஒரு பேன் இண்டியா பிலிமா பிளான் பண்றாங்க, ஃபுல்லா ஃபாரின்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து அவ்வளவு செலவு படத்துக்கு. என்னங்க ஜெயம் ரவி வச்சு பேன் இண்டியா மூவியா? உண்மையில அவருக்காக தான் அவ்வளவு தொகையா, இல்ல வேற ஆர்டிஸ்ட் யாராவது? இன்னொரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லங்க, எப்படி ஒரு ஜெயம் ரவிய கொண்டு போய் நீங்க சொல்ற மாதிரி ஜெயம் ரவி கூட இந்த படம் பண்றாங்கல்ல, அடுத்து ஒரு படம் அவங்க பண்றாங்க என்னன்னா, நம்ம ஆர் சுந்தரராஜன் இருக்காருல்ல, அவருடைய பையன் தீபக் பேரு, தீபக் சுந்தரராஜன். அவர் வந்து ஏஎல் விஜய் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தாரு. ஏங்க, ஆர் சுந்தரராஜன் எவ்வளவு ஹிட்டுகளை கொடுத்தவரு, அற்புதமான படங்கள் எல்லாம் கொடுத்தவரு. பாவம், ஏதோ கட்சியில சேர்ந்து கண்ணம்னு பேசிட்டு இருக்காரு, அது ஒண்ணுதான் நமக்கு வருத்தமா இருக்கு. ஆமா, அவருடைய மகன் வராருங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். கரெக்ட் தான். ஆனா என்னன்னா, அவருக்கு ஏதாவது ஒரு முன்னணி ஹீரோ வந்து டேட் கொடுத்தா அதுல அவர் லான்ச் ஆனா நல்லா இருந்திருக்கும். இப்போ என்னன்னா, டாப்ஸி வச்சு அந்த படம் பண்றாரு. ஏறக்குறைய அது ஹீரோயின் ஓரியன்ட் பிலிம் போல இருக்கு. ஜெகபதி பாபு எல்லாம் நடிக்கிறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் சேதுபதி அதுல ஒரு கேமியோ பண்றாரு. ஆமா, அதுக்கு ஒரு 10 நாள் டேட் கொடுத்தாரு. யாராவது ஒருத்தர் இல்ல அந்த இடத்துல நிரப்புறதுக்கு ஆள் வேணும்னா சார் கொஞ்சம் வாங்கன்னா வந்துருவாரு. இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணனுடைய வாழ்க்கை வரலாறு தான் வந்து ராக்கெட் ட்ரீ அப்படிங்கிற பேரில் படமாக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து மாதவன் தான் நம்பியார் நடிக்கிறாரு. ஆமாம், அவரே ப்ரொடியூசர். ஆமாம், அவரே ஹீரோ. அவருடைய ஓல்டு கட்டப்லாம் பார்க்கணும். நம்பி நாராயணன்னா அப்படியே பார்த்த மாதிரி இருக்கு. அதுதான் ரியல் கட்டப் மாதிரியும் தெரியுதுங்க. அந்த டிசாக்கில் ஒரு இருக்கீங்க அவர். ஓகே, ஆனால் அந்த படம் வந்து அவ்வளவு பிரமாதமாக வந்திருக்குதான். இதை கேள்விப்பட்ட ஓடிடி நிறுவனம் வழக்கம் போல அமேசான் ஒரு வலையை தூக்கி மாதவன் மேலே போட்டிருக்காங்க. எவ்வளவு நாள் விலை கொடுக்க தயாராக இருக்கோ நீங்கள் அந்த படத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து அப்படிப்பட்ட சப்ஜெக்ட். ஏன்னா அவர் மேலே வந்து ஒரு தேச துரோக வழக்கை போட்டு அவர் வந்து ஒரு இந்த விஞ்ஞான ரகசியத்தெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு வித்துட்டாருன்னு ஒரு பழியை போட்டு அதுலேருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு மிக பெரிய வருஷங்கள் ஆயிடுச்சு. நிறைய மன உளைச்சல்களை அவர் சந்தித்தார். அதெல்லாம் வந்து உள்ளடக்கிய படங்கிறதுனால இதை வந்து வேர்ல்டு முழுக்க ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அமேசானில். ஆனால் வந்து மாதவன் அதுக்கு தயாராக இல்லையா. இது இந்த படமே நான் வந்து நம்பி நாராயணனுக்கு செய்கிற வந்து ஒரு கௌரவம். அதனால வந்து இதை நான் தியேட்டருக்கு தான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸுக்கு கொண்டு வர்ற ஐடியாவில் இருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த படத்து மேலே மாதவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான நம்பிக்கையான். எந்த அளவுக்குன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வேற படமே பண்ண மாட்டேன்ட்டு ரொம்ப பிடிவாதமாக உட்காந்துருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இப்போ கதை சொல்லையெல்லாம் போயிருக்காங்க, யாருக்குமே அவர் வந்து காது கொடுக்கவே இல்லை. இதுக்கெல்லாம் நம்ம ராம் இருக்கார்ல, டைரக்டர் ராம், அவர் கூட ஒரு சப்ஜெக்டை ரெடி பண்ணிட்டு இதில் மாதவன் தான் பண்ணணும், வேற எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் இது செட் ஆகாதுன்ட்டு மாதவனை போய் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவர் தெளிவாக சொல்லிட்டாராம், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் சார் நான் வந்து கதையை கேட்பேன், தப்பாக நினச்சிக்காதீங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்து மேலே அவ்வளவு நம்பிக்கையில் இருக்காரு மாதவன். இந்த ரசிகர்களோட அன்பு தொல்லை ஓவர் ஆகிட்டே போகுது ஒரு வாரமா. ஆமா, அவங்களாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களோட படங்களை வந்து ஃபேன் மேட் ரெடி பண்ணி சீக்கிரமே ஓடிடில வரப்போகுதுன்னு அவங்களே கிளப்பி விட்டுறாங்க. அதை பார்த்த உடனே பதற்றப்படுற தயாரிப்பாளர்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்களே ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்துடுறாங்க. ஆமா, என்ன பண்றது, ரசிகர்களுடைய ஆர்வம் வந்து எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. அதே நேரம் என்ன, சில படங்கள் வந்து ஓடிடில வருவதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்கு. அதான் இப்ப நம்ம சொல்ற தகவலும் அந்த ரசிகர்களுடைய ஃபேன் மேட் மாதிரி யாரும் நினைச்சிடக்கூடாது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். சில தினங்களுக்கு முன்னால விஷால் நடிக்கிற சக்கரா படம் வந்து ஓடிடில பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாரு. 5 லாங்குவேஜா கொடுக்கறதா எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னோம். இப்ப என்னன்னா, ஏறக்குறைய ஒரு 33 கோடி ரூபாய்க்கு பேசி முடிச்சிருக்காங்க போல இருக்கு. விரைவில் அந்த
அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 33க்கு ஒரு ஓகே சொல்லிட்டாரு. ஆமா, அப்படித்தான் நமக்கு தகவல் வந்தது. 45 கேட்டாதானே 33க்கு வருவாங்க. ஆமா. இப்ப என்னன்னா 5 லாங்குவேஜ்ல டப்பிங் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதுக்கு இடையில என்னன்னா இப்ப விசால் மாதிரியான ஹீரோக்கள் நடிச்ச படம்னா பிரச்சனை இல்லை, அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாருமே வந்து வாங்குறதுக்கு வருவாங்க. இந்த சின்ன சின்ன ஹீரோக்கள் நடிச்ச படம்லாம் இருக்குல்ல, நிச்சயமா வரமாட்டாங்க. அப்படியே போனா கூட நீ ரெவென்யூ ஷேரிங்ல வரீங்களான்னு கேட்பாங்க. அதனால இப்ப சில தயாரிப்பாளர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த குடிசை தொழில் மாதிரி அவங்களே வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி அதுல அந்த படங்களை ரிலீஸ் பண்ற வேலையில இறங்கியிருக்காங்க. பெரிய வைத்தறிச்சு என்னன்னா அந்த மாதிரியான ஓடிடிக்கு வந்து சப்ஸ்கிரைபரே 10 பேர் 20 பேர்லாம் தான் வந்திருக்காங்களாம். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஆனா அந்த அமேசான் நெட்ஃபிளிக்ஸ்க்கு கூட்டம் கூட்டமா வரும். ஆமா, அதுதான் கார்ப்பரேட் கம்பெனி. அதான் கோமணம் கட்டின காண்டாமிருகத்தை தோரணம் கட்டி வரவேற்கிறதே நமக்கு போன போகுது.